லவ் வரணும்னா என்ன பண்ணணும் டாக்டர்? லவ் பண்ணணும். எனக்கு ஓகே டாக்டர், அந்த பொண்ணுக்கு லவ் வரணும். அது ரொம்ப ஈஸி. லவ் வரணும்னா முதல்ல ரொமான்ஸ் வரணும். ரொமான்ஸ் வரணும்னா உடம்புல ஹார்மோன் சுரக்கணும். பர்டிகுலராக பெனில் தலைமைன்ற ஆசிட் உடம்புல அதிகமாகும் போது தான் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். அந்த ஆசிட் அதிகமாக என்ன பண்ணணும் டாக்டர்? சாக்லேட்டில் இந்த ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். ரொமான்ஸ் வந்தா க்ளோஸாக பழகுறவங்க மேலே லவ் வரும். அப்படியே டாக்டர்? இனிமே காலேஜ் போகும்போது புக்ஸ் எடுத்துகிட்டு போறியே இல்லையோ, மறக்காமல் சாக்லேட் எடுத்துகிட்டு போ. ஓகே டாக்டர். ஏய், சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும், ஆனால் அது வாங்கி கொடுத்த மேலே தான் லவ் வரும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது உன்னோட டேலண்ட். தேங்க்யூ டாக்டர். ஒரு நிமிஷம், எனக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சாப்பிட்றதில்ல. உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட். என்ன பர்த்டேவா? அதுக்குள்ளேயுமா? The Airtel you are trying to reach is currently switched off. Please try later. Switch off பண்ணிட்டு என்ன பண்றான்? வில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே, என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே. என்னை சுட்ட சுட்ட நானையை வைத்தாள், நெஞ்சை கிட்டத்தட்ட கரையை வைத்தாள். அவள் அழகெனும் நதியில் விழுகிறே இல்லையா, என்னை ஒரு மாற்றினாள், காதல் கரையேற்றினாள். ஒரு வானவில்லின் பக்கத்தில் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே. பிரபு, ஆயிரம் ரூபாய்க்கு ஓகேடா. அப்புறம் நேற்று வரையில் நான் வீசினால் நின்று ரசித்ததே இல்லை. விரல்கள் கோர்க்கையில் விருப்பம் கொடுத்திடும் நெருப்பில் எரிந்ததே இல்லை. தொட்டு பேசினால் என்னவோ ஆகிறேன், உன்னை விட்டு பிரிக்கையில் கொஞ்சமா சாகிறேன். மிதக்கிறேன், பறக்கிறேன், மேகத்தை பிடிக்கிறேன். கிலே சந்தியா யோகத்தில் குதிக்கிறேன். எது போதும் பெண்ணே, எது போதும். ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே, என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே. தனமும் என் கூட வர கோவிட் அங்கதான் இருக்கா? அடுத்த ஷாப்பிங்ல இறங்கிருவியா? சந்தியா கிட்ட முதல் தடவையா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். சொன்ன பொய்யை உண்மையாக்குறதுக்கு சந்தியாவோட ஹாஸ்டல் பக்கத்திலேயே வீடு மாதிரி வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க நடக்கிறேன், எதற்க சிரிக்கிறேன், வயதை மறக்கிறேன். நானே குடைகள் இருந்துமே மழையில் நனைவது காதல் வந்த பின் தானே. தந்தை அருகிலே இதுவரை தூங்கினேன், தன்னன் தனிமையை என்று நான் விரும்பினேன். பக்கத்தில் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே என்னை சொட்ட சொட்ட நானைய வைத்தாள் நெஞ்சை கிட்டத்தட்ட கரையை வைத்தாள் அவள் அழகென்னும் நதியில் விழுகிறே இல்லையா என்னை உருமாற்றினாள் காதல் கரையேற்றினாள் என்னை உருமாற்றினாள் காதல் கரையேற்றினாள் ये पर रहा ये प्रभु निल रहा राम लॉचिक रहे सारी मच्छा आये उन्ना पादन अंजनाल कालेज गवर्नर सोना ने एक दौड़ गया तो उन्ना कांटेक्ट पन्ना ना डा इल्ल रेंडे तेरा नांदा उन्ना कांटेक्ट पन्ना इन्हड़ा सोना रेंडे तेरी उन टॉप अप पन्ना सोना वो उन टॉप अप ला आवे पिकअप पनीर गांडा अवला सिनेमा कलां कुडीर बोरा मच्छा आधुन आले लादे तेरे அவன் நிறைய ஒர்க் பண்ணுறான் மச்சான் அவளோட கொஞ்சிறது என்ன மழையில நனைகிறது என்ன என்னது மழை பெஞ்சதா அப்போ மழை பெஞ்சதே உனக்கு தெரியாதா அட பாவி அவன் நல்லா வருவான்னு சொல்லி நீ நாசமா போயிட்டியடா ஐயோ பெண்ணு பிடிச்சிடுங்க டேய் பண்ணிய மூஞ்ச பார்த்தா தெரியுமா முதுக பார்த்தா தெரியாதா நீ எல்லாம் ஒளின்னு நினைச்சது தப்புடா நீ என்ன அடிக்கணும் நினைச்சது தப்புடா ஏன்டா என்ன அடிச்சா உனக்கு தான்டா வலிக்கும் யார பார்த்து என்ன பேசுற யூ என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அவன பார்த்து யூங்கற டேய் தோ பாறா சுட்டி டிவி யாரா சுட்டி டிவி யாரா சுட்டி டிவி நீடா சுட்டி டிவிக்குற நீ ஏய் நீ பேசாம இருக்கணும்டா பபுள் கம் வாங்கி கொடுத்தேன் ஏன்டா வாய் திறந்த கேங் மானத்தை கெடுத்துட்டியடா வாடா படன்றல படா சொட்ட படா படா என்ன ரூம்ல ஒளி வச்சு வீட்ட பத்தி சத்தியா நீ பிக்க பண்ணியா ஜன்னல கூட அட வேற சொல்ல கேளு என்ன சொல்ல கேளு பிக்க பிக்க பண்ணுவங்கள சின்ன பையனை போட்டு அடிக்குற நீ சின்ன பையா ஓ வீரத்தை அந்த பொண்ணு கிட்ட போய் காட்டு அவளை நான் லவ் பண்ண வைக்கிறேன்டா சந்தியாவை நான் லவ் பண்ண வைக்கிறேன் சந்தியா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லல நான் இங்கே குதிச்சு செத்துறேன் நீ முதல்ல கீழ இறங்கு நீ லவ் பண்றேன்னு சொன்னதானே இறங்குவேன் ப்ளீஸ் நீ கொஞ்சம் கீழ இறங்கி வா 2 வருஷமா நான் சிச்சரே லவ் பண்றேன் சந்தியா நீ மட்டும் சொல்லலனா சத்தியமா குச்சிடுவேன் சொன்னா கேளு நீ என்ன சொன்னால கேட்க மாட்டேன் சீரியஸா சொல்றேனா குச்சிடுவேன் நீ ஏதாவது சொல்லடி அவ குதிச்சிர போறா சொல்லு என்ன லவ் பண்றே சொல்லு சந்தியா சொல்லடி சொல்லு அரவிந்த் சந்தியா அவனை நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து கீழ குதிச்சிடுவேன் ஹ நீ என்ன லவ் பண்ணனா குதிச்சிரோ சந்தியா அவனை குதிக்க சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையா சொல்ற சந்தியா நான் குதிச்சிருவேன் அப்ப இவர நேரா போய் சொல்லி இருக்கான் பாருங்க இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க அவன் சாகறதா இருந்தா இங்க இல்ல நிக்கணும் எவ்வளவு சேஃப்டியா நிக்கறான் பாருங்க சந்தியா நான் குதிச்சிருவேன் 3 மணி நேரமா இதே தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் குதிக்க மாட்டான் வாங்கடா போலாம் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லுங்க பிரபு முதல்ல நீ கீழ இறங்கி வா அப்ப நானே நீ இறங்கடி போடா சிங்கே டெல்லிக்கு நீ தனியா தான் போணும் என்னடா முறைக்கிற என்னடா மரியாதையா பேசுற இங்க ஏரியால நான் அடிக்க ஆள் கூட்டு வரேன் முதல்ல பேச ஆள் கூட்டு வா அடிக்கிறது அப்புறம் பார்க்கலாம் ஏற்கனவே பட்ட அசிங்கம்லாம் போதும் தயவு செய்து கிளம்பு பட பேர பேரு ஹாப்பிராஜ் பிரபு நீ ஏன் குதிச்சிடுவேன்னு சொன்ன இல்லங்க இன்னைக்கு அரவிந்த் மிரட்டறான் அவசரப்பட்டு நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு டார்ச்சர் ஆயிடும்ல, அதாங்க அப்படி செஞ்சேன். தேங்க்ஸ் பிரபு, எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கு, நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். ஒருவேளை அந்த பொண்ணு சிங்க லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா என்னடா பண்ணிருப்ப? சத்தியமா குதிச்சிருப்பேன்டா. என்னடா சொல்ற? ஆமாடா குதிச்சிருப்பேன். கேவலம் ஃபர்ஸ்ட் இயர் பையன் நம்ம கேங்கையே அசிங்கப்படுத்திட்டான்டா. அவன சும்மா ஓடக்கூடாது மச்சான். ஆமாடா, அவனை ஏதாவது பண்ணணும்டா, இல்லைன்னா காலேஜ்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான், குறிப்பா சந்தியா. ஆமாண்டா, என்னடா ரீசார்ஜ் எல்லாம் பண்ணாங்களாமே? ஆமா ஆமா, அது உண்மைதான். பிரபு எங்க? பிரபு இன்னும் வரல. சரி வந்ததா என்ன வந்து பிரேக்ல பாக்க சொல்லு. சரி சொல்றேன். இவ்வளவு பெரிய உருவம் என்ன யாராவது தேடுறாங்களா? மச்சான் உன்னை எல்லாம் தேட வேணாம்டா, பார்த்தாலே தெரியும்டா. ஐயோ நான் கேட்டேனா? நான் கேட்டேனாடா? உன் வேலைய மட்டும் பாரு. நீத்து வந்தா என்ன பார்க்கவே இல்ல, நீ சொன்னியா இல்லையா? நீதான் வரவே இல்லங்க. இப்போ எங்க? இன்னைக்கும் வரலங்க. இன்னைக்கும் வரலையா? எங்க போயிருப்பான்? இன்னைக்காவது வந்தானா? நீ போய் பாத்தியா? யார்கிட்டயும் சொல்லாம அவன் எங்க போயிருப்பான்? அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? எங்க போறோம் எங்க இருக்கிறோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணல? அவன் கிட்ட போய் சொல்லு, இனிமே அவனே வந்து பேசினாலும் நான் அவன் கூட பேச மாட்டேன். பதினஞ்சு நாள் சிங்கு வரலனா கூட அவனை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா ரெண்டு நாள் நீ வரலன்னு தான் எவ்வளவு எமோஷன் ஆகுது பாரு. நீ நினைச்சது நடந்துருச்சுரா பிரபு. டீயே சொல்லு. என்ன 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 ஆகிறே மெல்ல மெல்ல விண்ணில் போகிறேன், தொட்டு பிடித்திடும் தூரத்தில் பார்க்கிறேன், நீலவை பிடிக்கிறேன். காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே, கத்தும் கடலை அமைதியானதே, வெட்ட வெளியினில் கால்கள் நீ. என்ன 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 ஆகிறே மெல்ல மெல்ல விண்ணில் போகிறே. காத்தாலும் மும்மடி தந்தாலே நிம்மதி. காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே. கத்தும் கடலலை அமைதியானதே, வெட்ட வெளியினில் கால்கள் நீந்ததே. இங்கே என்ன? ஏ வரக்கூடாதா? ஓடி போய் ஒரு தாலி வாங்கி சந்தியா கழுத்துல கட்டி நான் அம்மா அப்பா சந்தியா இதே வீட்டில் இருந்துடலான்னு தோணுச்சு. ஹலோ, நான் சந்தியாவோட அப்பா பேசுறேன். கொஞ்சம் சந்தியாவை கூப்பிடுங்க. ஹலோ, அப்பா பேசுறேம்மா. பிரபு பிரபு சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா? சென்னைக்கா? எதுக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கான். திடீர்னு அரேஞ்ச் ஆனதுனால மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்க ஊருக்கு கூட வர முடியல. அதனால சென்னையிலே சித்தப்பா வீட்டிலே வச்சு பொண்ணு பார்த்துடலான்னு அப்பா வர சொல்லிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப ஏன் போறீங்க? அப்பா வர சொல்லிட்டாரு, போய் தான் ஆகணும். நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு. சந்தியாவை நான் லவ் பண்ணதுன்னு இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்ததால் நான் லவ்வை சொல்லாமலே இருந்தேன். ஒரு வேளை சந்தியா மனசெல்லாம் இருந்து லவ்வை சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்கு. அதனால் நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ்வை சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐயோ, கார் மறந்துட்டேனே. எங்கடா போன? டைம் என்னாச்சு தெரியுமா? தூங்கிட்டேன்டா. சரி வா, லவ்வ சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டானா? டேய் எங்கடா? ஹலோ போடா, கூப்பிடுறா. ஹலோ டேய், சத்தமா கூப்பிடுறா. ஹலோ ஹலோ, all the best da. Enga ticket edutittu vanditiya? Enga evlo neram pinadi kooptiya varan, nikkamle varinga? Kooptiya? Eppo koopta? Library la irundhu koopti varanga. Kekave illa? Hello hello nu koopti varan, kekave illa endringa? Hello hello na pasanga da thirumbi paapanga, ponnunga eppadi paapanga? Pinna eppinga kooptradhu ungala? Akkan kooptru ha illa Sandhya kan kooptru ha kooptru Prabhu என்ன வளர்ற? அக்கா அக்காவா? சரி டிக்கெட் கொடு, சாயந்தரம் என்ன பஸ் ஏத்தி விட வந்துரு. ஓகே வாங்கடா. எங்கடா போயிருப்பா? டேய் கிளாஸ்ல பார்க்கலாம், சீக்கிரம் ஓடுடா. டேய் என்னடா இங்கயே காணா? டேய் பிரபு பாத்தியா? டேய் பாத்ரூம்ல இருந்தா. டேய் வாடா வாடா. அக்கான்னு சொன்னல அதான் பெனாயில் ஊத்தி வாயை கழுவிட்டு இருக்கேன். நீதான் அக்கான்னு கூப்பிட்டல அதான் வாயை கழுவிட்டல. பின்னால வாய் கழுவிட்டா இல்லன்னு ஆயிடுமா? அவ சொல்லுண்டா நான் உன் ஆளுன்னு. நான் லவ் சொல்லியிருந்தா அதுவும் சொல்லியிருக்கேன்டா. அப்படி சொல்றதுன்னா அவ ஏன்டா ஊருக்கு போனோம்? நான் இப்ப ஊருக்கு வரல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது நடக்காது மச்சான். டேய் விடுங்கடா. சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கக்கூடாது. சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும். ஏன் சைலண்டா வர? மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சு? ஓ அதுவா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ அத ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அது இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏய் லூசு, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? 4 மாசத்துல ஃபாரின் போணுமா, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா பிடிக்குங்க? +2ல நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே சீட்டு கிடைச்சிது. நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்கே வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போகிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு, அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு, வீட்டையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அப்படி சிம்பிளாக ஒருத்தனை எனக்கு பிடிக்கும்போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன். சாமி, என் மனசில் ஒரு விஷயத்த நினச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். தம்பி, மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், குங்குமம் வந்தா நடக்காது. இதுதான் நம்பிக்கை. சாமியை வேண்டிட்டு எடுப்பா. சாமி, குங்குமம் வந்துருச்சு. அவசரப்படாத, ஒரு முறைக்கு 3 முறை போட்டு பார்ப்போம். எது அதிகமா வருதோ அது நடக்கும்பா. மஞ்சள் வந்திருக்கு. கொடுப்பா, இன்னொரு தடவை போட்டு பாப்போம். போதும் சாமி, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும். ஏய் மச்சான் இங்கே வா. மச்சானா? சந்தியா உன்னை அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா. அப்போ நீ எனக்கு மச்சான் தானே? அரவிந்த் லவ் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? நான் சந்தியாவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீயுமா? அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வரியா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? ஏய் மூணாவது வருஷம் முடிய போது வேலை வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துவியா? அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன் சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை பாருங்க. என்னடா ரொம்ப பேசுற, போய் சொல்லிட்டு வாடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. டேய் முடியுமா முடியாதாடா? முடியாது. சரி விடு, நானே போய் கேட்டுக்கிறேன். அண்ணே நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அண்ணே ஒரு ஜூஸ். சொன்னியாடா? சொல்லுடா என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்களா? வேற யாரையோவா? யாரடா கேக்குறேன்ல சொல்லுடா. அதெல்லாம் அவங்க பர்சனல் மேட்டர், நான் எப்படிங்க கேட்க முடியும்? சரி விடுறா நானே கேட்டுக்கிறேன். கேட்காதீங்க. ஏன்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களா? போய் சொல்றியா? இருடா சந்தியா கிட்டே சொல்றேன். நீ போய் சொல்லு அவ இல்லன்னு பா, ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு ஜூனியர் நீ சீனியரை பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏ நான் உனக்கு மச்சான் வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவன்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா இவன்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு? சொல்றா. கேக்குறல சொல்லு. சொடக் போட்டு சொன்னல இப்ப சொல்றா. ஆமாடா. என்ன அப்படி சொன்ன? சொல்றா. எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றா. ஏன் அப்படி சொன்ன? கேக்குறல சொல்லு. ஏன் அப்படி சொன்ன? சொல்லு. உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். சாரி பிரபு. தெரியாம அடிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காத. சாரி பிரபு. ஐ லவ் யூ. சும்மா தானே சொன்னேன். சும்மா சும்மா ஒருத்தன் சொல்லுவானா? சீரியஸா சொல்றேன். ஐ லவ் யூ. சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்காடா? இல்லடா ரொம்ப சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்கா. ஏய் ஏய் என்னடா உன்னெல்லாம் என் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்குடா. டேய் என்னடா நடந்துச்சு? மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா அந்த பொண்ணு கிட்ட லவ் பேச சொல்றேன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். காலேஜ் பூரா கேவலமா பாக்கு. ஏய் இங்க பாரு. என்னடா என்ன உட்காரு. எனக்கு அந்த தரித்திரம் முடிச்ச மூதியை பத்தி அண்ணில இருந்து வாழ்க்கை வீணா போச்சுடா. என்ன என்ன அவ அடிக்குற அடிக்கல? அவ கிட்ட லவ் சொன்னதே போதுன்னு இருக்க. கூட இருந்துகிட்டே இப்படி பேசுறான் பாருங்க. யாரா பேசுறது? உன் ஃப்ரெண்ட் தானடா? இத்தனை வருஷம் ஒண்ணா பழகிட்டு இப்ப இப்படி அடிச்சுக்கிறீங்க? சாரிடா. விடுடா என் மேலதான் தப்பு. சாரிடா. ஒன்னும் ஃபீல் பண்ணாதடா, உன் லவ் நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஆமாண்டா பிரபு நானும் உன் லவ் ஹெல்ப் பண்றேன். அக்கான் சொல்லிட்டு லவ் பண்றேங்கறியே, உனக்கு அறிவில்ல? ஏங்க அன்னைக்கு நான் ஐ லவ் யூ சொல்ல தாங்க வந்தேன். அக்கான் சொன்னேல? நான் ஐ லவ் யூ தாங்க சொல்ல வந்தேன். அவங்க தான் அக்கான்னு சொல்ல சொன்னாங்க. அக்கான் சொன்னேல? ஆமாங்க சொன்னேன். லவ் பண்ற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா அதை செய்ய வேண்டியது ஒரு லவ்வரோட கடமை. எப்படிடா அப்படி எல்லாம் பேசுறாங்களோ? ஹலோ இதே ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்னைக்காச்சும் அண்ணனா நானே தம்பியா நானே சொல்லிருக்கோமா? அடுத்த நிமிஷமே ஐ லவ் யூ சொல்றது இல்ல. அந்த மனப்பக்குவே உங்களுக்கு இல்ல. என்னதா இருந்தாலும் அவ அக்கான் சொன்னது தப்புடா. ஏங்க உங்களை லவ் பண்ற மகேஷ் உங்களை எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க. வாமா போமான்னு கூப்பிடுவா. நான் வாக்கா போக்கான்னு கூப்பிட்டேன். அப்பனா இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். என்னது? இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். ஏய் வாடி போலாம். இதெல்லாம் பேசவே முடியாது. வாங்கடா வாங்க. ஏண்டா பிரபு நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க வரியா? இல்ல சார். என்ன இல்ல சார் சொல்ல சார்? ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? இன்னொரு முறை இந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க காலேஜ்ல இருக்க மாட்டீங்க. நீ போமா, நான் சார் டச் பண்ணி பேசாதீங்க சார். என்னது சின்சியர் லவ் சார்? நீ போமா. ஏண்டா அந்த பொண்ணு தான் பிடிக்கல பிடிக்கல சொல்றல, பின்ன எதுக்குடா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? நாங்க கூட தான் படிக்கல படிக்கலன்றோம், நீங்க டார்ச்சர் பண்ணல சார். டேய் முடியாதனா விட்டுற வேண்டியதானடா சார். என்ன காயிர வரைக்கும் கடுகு வெயிட் பண்ணி தான் ஆகணும். காடு காலியா இருந்தா கஞ்சா செடி வளர்த்துருவியோ? அவன் லவ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். நீ அவனுக்கு என்ன வேலை பாக்குறன்னு தெரியாதடா உனக்கு. இந்த வரா இனிமே அவன் தப்பு பண்ணா கூட ஓன் டிசியை தான் கிழிப்பேன். டேய் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ, சேர்த்து உங்களை பார்த்த கொன்னுடுவ ராஸ்கல்ஸ். மச்சான் நான் கேண்டீன்ல தான் இருக்கேன். சந்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க, சந்தியா தனியாக தான் இருக்கா. இப்போ வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் ஆகிடும். இப்போ ஆச்சும் தெரியுதா நீ அவனுக்கு என்ன வேலை பார்க்குறேன்னு? கோயிங்கப்ப உனக்கு கஞ்சி ஊற்றி காலேஜுக்கு அனுப்புறது இந்த வெங்காயத்துக்கு தானே? ஏன் திரும்ப திரும்ப வர? ஏன் சந்தியா உனக்கு தெரியாத நான் எதுக்கு வரேன்னு? எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போயிடுவேன். நான் இங்க இருக்க போறது 2 மாசம் தான். நீ வீணா உன் லைஃபை கெடுத்துக்காத, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது சந்தியா, உன் கூடவே இருக்கணும்னு மட்டும் தான் தோணுது. நான் அப்படி ஒரு எண்ணத்துல உன்கிட்ட பழகல. நான் அப்படிதான் பழகினேன். இப்படி அடமெண்டா இருந்தா என் மனசு மாறிடும் நினைக்காத. மாறும். நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்போ நான் உன்னை லவ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணாலும் என்னால உன்னை மறக்க முடியாது சந்தியா.